உலகம் திசைகளில் இந்தியா உலக செய்திகள். ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் பாக்தாதி கொல்லப்பட்டதை கொண்டாட வேண்டாம் என்றும் இதற்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்றும் அமெரிக்காவிற்கு அந்த அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் திறமையின்மை, மோசமான நிர்வாகம் காரணமாக மக்களின் கஷ்டம் அதிகரித்துவிட்டது. அவர் தொடர்ந்து பதவியில் நீடித்தால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் முற்றிலும் அழிந்துவிடும். எனவே அவர் பிரதமர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என இஸ்லாமாபாத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தினர். பாகிஸ்தானில் வலுக்கும் போராட்டத்தின் விளைவாக பிரதமர் பதவியில் இருந்து இம்ரான்கான் விலக இரண்டு நாள் கெடு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள மாலி நாடு சமீப காலமாக பயங்கரவாத அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் ராணுவத்தினரும் போலீசாரும் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் எல்லைப் பகுதியில் உள்ள மனாகா பகுதியில் உள்ள சோதனை சாவடியில் நேற்று பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 53 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தின் புதிய தலைவன் ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்கிறான். அதில் அவன், டிரம்ப் ஒரு வேடிக்கையான மனிதன், எங்களை பற்றி தெரியவில்லை, எங்களது ஆதரவாளர்கள் அமெரிக்காவிலும் இருக்கிறார்கள், உரிய நேரத்தில் பதிலடி கொடுப்பார்கள், அமெரிக்கா எங்களை அழித்துவிட்டதாக கொண்டாட வேண்டாம், நாங்கள் புதிய நபரை தேர்வு செய்துவிட்டோம், விரைவில் பதிலடி வரும், இதில் அமெரிக்காவால் மறக்க முடியாமல் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார். இங்கிலாந்தில் கடற்கரை பகுதிகளில் கடல் நீர் திடீரென ஆரஞ்சு நிறமாக மாறியது. இதனால் கடலில் குளித்துக் கொண்டிருந்த மக்கள் பீதியடைந்து அலறி அடித்து கரையை நோக்கி ஓடினர். உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் தாஷ்கண்ட் வந்தடைந்தார். வன்முறை போராட்டங்களால் நிலை குலைந்து வரும் ஈராக் நாட்டில் பிரதமர் பதவி விலக முன்வந்துள்ளதால் நாடாளுமன்றத்திற்கு திடீர் தேர்தல் நடத்தப்படும் என அதிபர் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் மக்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் அந்த நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவைதான் முக்கிய பிரச்சினையாக இருப்பது தெரியவந்துள்ளது. காஷ்மீர் பிரச்சினையில் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. சீனாவின் டிக்டாக் செயலி மீது அடுக்கடுக்கான புகார்கள் வெளியானதை அடுத்து அமெரிக்க அரசு விசாரணையை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளன. அங்கு மனிதர்களை குடியமர்த்த தனியார் நிறுவனங்கள் முயற்சி செய்து வருகின்றன. இந்த நிலையில் அங்கு உணவு மற்றும் மருந்து வகை தாவரங்களை வளர்ப்பது குறித்த ஆய்வு நடைபெற்று வருகிறது. பராகுவே பல்கலைக்கழக வாழ்வியல் அறிவியல் துறையின் குழுவினருடன் இருவருடன் சேர்ந்து ஆய்வு நடத்தினர். செவ்வாய் கிரகத்தின் நிகழும் தட்பவெப்ப நிலையில் மண் இன்றி குறைந்த அளவு தண்ணீரில் தாவரங்களை வளர்த்தனர். அவர்களின் ஆய்வு வெற்றி பெற்றது. பலனாக அவர்கள் பயிரிட்ட தாவரங்களில் இருந்து கடந்த வாரம் அறுவடை செய்தனர். இந்தியா ஜெர்மனி இடையில் 11 முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின. தமிழ்நாட்டில் உள்ள ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி முனையங்களில் இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முன்வாருங்கள் என ஜெர்மனிக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். ஜார்க்கண்ட் சட்டசபைக்கு நவம்பர் 30 முதல் 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதில் நாட்டிலேயே முதல் முறையாக வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடி தபால் ஓட்டு முறையில் வாக்களிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியான் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தாய்லாந்து செல்கிறார். தலைநகர் பாங்காக்கில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் திருக்குறளின் மொழிபெயர்ப்பு நூலை அவர் வெளியிடுகிறார். சர்தார் வல்லபாய் பட்டேல் முதலாவது பிரதமராக இருந்திருந்தால் இந்தியா இப்போது வல்லரசாக ஆகியிருக்கும் என மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி மத்திய அரசை குற்றம் சாட்டி டுவிட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பத்திரிகையாளர்கள், வக்கீல்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோரின் வாட்ஸ்அப் தகவல்களை உளவு பார்க்க இஸ்ரேல் நிறுவனத்துடன் இணைந்து மத்திய பாஜக அரசு செயல்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய மனித உரிமை மீறல், தேசிய பாதுகாப்புக்கும் எதிரானது. இவ்விவகாரத்தில் அரசின் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று அவர் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆதரவுடன் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்க சிவசேனா தீவிரம் காட்டியுள்ளது. இது தொடர்பாக மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர்களுடன் சோனியாகாந்தி அவசர ஆலோசனை நடத்தினார். அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் இன்று டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்களை சந்தித்து பேசினார். ஜெர்மனி இந்தியா கூட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பேருந்து துறையை சீரமைக்க ரூபாய் 1600 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என ஜெர்மனி பிரதமர் அறிவித்துள்ளார். கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மதுரையில் உள்ள உலக தமிழ்ச்சங்கத்தில் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் ஜெயிலில் முருகன், நளினி தொடர்ந்து உண்ணாவிரதம் இருப்பதால் அவர்களது உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பெருங்களத்தூரில் ரயில்வே கடவு எண் 32 மாற்றாக 206.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள ரயில்வே மேம்பாலத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினாா்.
விவசாயியாக ஜெயம் ரவி வைரலாகும் பூமி ஃபர்ஸ்ட் லுக். லக்ஷ்மண் இயக்கத்தில் ஜெயம் ரவி நிதி அகர்வால் நடிப்பில் உருவாகி வரும் பூமி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்திற்கு சிறப்பு நட்சத்திரத்திற்கான ஐகான் ஆஃப் கோல்டன் ஜூப்ளி விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினிகாந்திற்கு இவ்விருது வழங்கப்படும் என்றும், விருது வழங்குவது தொடர்பாக ரஜினிகாந்திற்கு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தனது வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் ஏற்கனவே புத்தக வடிவில் வெளியிட்டுள்ளார். இதுவரை 6 பாகங்கள் வெளியாகியுள்ளது. குழந்தை பருவம் முதல் தனது அரசியல் வாழ்க்கை வரை தான் கடந்து வந்த பாதைகளை கருணாநிதி அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து தொலைக்காட்சி தொடர் ஒளிபரப்பாக உள்ளது. நெஞ்சுக்கு நீதி என பெயரிட்டுள்ள அந்த தொடர் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் இன்று முதல் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறுகளில் இரவு 9:30 முதல் 10 மணி வரை ஒளிபரப்பாக உள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 9:30 மணிக்கு. இது திசைகளின் தயாரிப்பு.